ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? நம்ம போன வீடியோவில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம். இப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எதுக்காக கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நம்ம பிஸ்னஸில் கேஷ் ஃபார்மில் எப்படி போயிட்டுருக்கு, ஓப்பனிங் என்ன, க்ளோசிங் என்ன, என்னெல்லாம் வரவு வந்திருக்கு, என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத அப்படி விரிவாக்கமாக பார்க்குறது தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். உங்கள் கேஷ் என்ன மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கு, இந்த வருஷம் முழுசும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரியப்படுத்துகிறது தான் ஒன்லி கேஷ் ட்ரான்சாக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்லி கேஷ் ட்ரான்சாக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ இந்த அசட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது நீங்கள் பாருங்கள், மொதல் ஓப்பனிங் 2005 கொடுத்துருக்காங்க, 2006 கொடுத்துருக்காங்க, லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அசட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கேஷ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை தான் நான் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸை எடுத்துக்க போகிறேன். சரியா, ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன? 30,000. அதை அப்படியே அவுட்டர் காலத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் லெட் இட் பி 47,000, அதுதான் உங்களுடைய ஃபைனல் பேலன்ஸாக வரணும். ஸோ அதை அப்படியே நான் போட்டுட்டேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, இடையில வர ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இன்ஃப்ளோஸ், எல்லாமே இன்ஃப்ளோஸ்னால் என்ன, உள்ளே வந்தது, அவுட்ஃப்ளோஸ்னால் என்ன, வெளியே போனேன். ஸோ அப்போ இன்ஃப்ளோஸ் உள்ளே வந்ததெல்லாம் ஆட் பண்ணுறேன், வெளியே போகிறதெல்லாம் லெஸ் பண்ண போகிறேன், அவ்வளவுதான். இப்போ செகண்ட் ஐட்டம் பாருங்கள், டெட்டாஸ். 2005 120,000 இருக்குது, 115,000. அப்போ என்னாச்சு, குறைஞ்சிருக்கு, 20-15 குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 5,000 குறைஞ்சிருக்கு. அப்போ டெட்டாஸ் குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு வரவேண்டிய பணம் வந்திருக்கு, வரவேண்டிய பணம், நல்லா கவனிச்சுக்கோங்க, வரவேண்டிய பணம் வந்திருக்கு. டெட்டாஸ்னாலே நம்மளுடைய கடன் நாளிகள், நமக்கு வரவேண்டிய பணம், அந்த வரவேண்டிய பணம் வந்ததுனால தான் இது குறைச்சி காமிக்கப்படுது. அப்போ எனக்கு உள்ளே வந்திருக்கு கேஷ் இன்ஃப்ளோஸ், தட் இஸ் இதை வந்து என்ன சொல்கிறோம், டிக்ரீஸ் இன் டெட்டாஸ், குறைஞ்சதுனால இன்ஃப்ளோஸில் வருது. இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கணும், அது குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா. அப்போ பணம் உள்ளே வந்திருக்குன்றதுனால நான் இங்கே காமிக்கிறேன், 5,000, புரியுதா? இப்போ அடுத்தது பாருங்கள், ஸ்டாக். ஸ்டாக்குன்றது 80,000 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, 90,000 ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே, நம்ம வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணி உள்ள என்னாச்சு, ஸ்டோர் ஆகிருக்கு. சரியா, அப்போ நான் ஸ்டாக் அதிகமாயிருச்சுன்னா என்னுடைய பேமெண்ட், நான் வாங்கும்போது நிறைய பேமெண்ட் பண்ணியிருப்பேன், எக்ஸஸ் பேமெண்ட். சரியா, அப்போ இன்க்ரீஸ் இன் ஸ்டாக், ஏன்னா நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இன்க்ரீஸ் இன் ஸ்டாக். இதுக்கும் நான் ஒரு ஃபார்மட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரியா, ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்து இங்கே போடுங்க, இந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம காமிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேண்டு, 50,000 இருக்குது, 60,000 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இன்க்ரீஸ் இன் அசட், இன்க்ரீஸ் இன் லேண்ட். எங்கே வரணும், இன்க்ரீஸ் இன் லேண்ட்னா நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம், அது இங்கே வரணும், வாங்கியிருக்கோம்னாலே பணம் வெளியே போயிருக்கு. ஸோ அப்போ இன்க்ரீஸ் இன் லேண்ட், லேண்ட் இன்க்ரீஸ் இன் லேண்டுன்னு சொல்கிறத விட இதை பர்ச்சேஸுன்னு கூட சொல்லலாம், பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட், புதுசாக வாங்கினதுனால தான் அது கூடியிருக்கு. ஸோ எவ்வளோ கூடியிருக்குன்னு பாருங்கள், 50,000 -66,000 16,000, கரெக்டாக 16,000 காமிச்சிடலாம், புரியுதா? இப்போ அடுத்தது லைபிலிட்டிஸ் சைடு வாங்க. கேபிட்டல் 2 lakhs இருந்தது, இப்போ 2,50,000. அப்போ நான் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஷேர் கேபிட்டல் உள்ள பிஸ்னஸில் போட்டிருக்கீங்க, வெளியே 4 பேர்கிட்ட வாங்கி பணத்தை உள்ளே போட்டிருக்கீங்க. ஷேர் கேபிட்டல்னால் எல்லோரும் ஒரே ஆள் போட மாட்டாங்க, நிறைய பேர் போடுவாங்க. அப்போ அந்த 50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா பணம் உள்ளே வந்திருக்கு, தட் இஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ன்னு சொல்லலாமா, பணம் உள்ளே வந்திருக்குன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். அது உள்ளே வந்த அதிலே இந்த இன்ஃப்ளோஸ், உள்ளே வந்தாலே இன்ஃப்ளோஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஓகேவா? அதுக்கு பேர் நான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ன்னு வைக்கிறேன். ஆக்சுவலாக கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கரெக்டாக 50,000. அந்த டிஃப்ரென்ஸை தான் நீங்கள் போடணுமே தவிர அப்படியே போட்டுறாதீங்க, டிஃப்ரென்ஸ் தான் போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐட்டம் கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ்னால் கடன் ஈந்தோர்னு தமிழில் சொல்லுவோம், 70,000-45,000. அப்போனா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, 70,000 அது 45,000 ஆகிருக்கு, குறைஞ்சிருக்கு. நான் பேமெண்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம், பேமெண்ட் பண்ணாலே எங்கே வரணும், அவுட்ஃப்ளோ, வெளியே போயிடுச்சு. அப்போ என்ன செய்யணும், டிக்ரீஸ் இன் கிரெடிட்டார், வேறு ஒன்றுமே இல்லை, இன்க்ரீஸ் ஆகிருந்தா இன்க்ரீஸ், டிக்ரீஸ். ஆனால் எங்கே வரணுன்றதை பார்த்துக்கணும், இன்ஃப்ளோவா அவுட்ஃப்ளோவா. எவ்வளோ டிக்ரீஸு, 70,000 45,000 லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 25,000. ஸோ ஜஸ்ட் 25,000 மட்டும் இங்கே காமிச்சா போதும்.
ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். 10,000 23,000 ஆயிருக்கு. ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வர டிஃப்ரென்ஸ் தான். அதாவது எனக்கு பிஸ்னஸ்லேருந்து வந்த கேஷு, அப்போ அந்த கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனை தான் இங்கே போடுறோம். எப்போவுமே கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆட் பண்ணணும். ஓகேவா? எவ்வளோ டிஃப்ரென்ஸ், 23,000 மைனஸ் 10,000, லெஸ் பண்ணோன்னா 13,000. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதோடைய வேல்யூ இங்கே போடுங்க, எவ்வளோ வருது, 68,000. இப்போ இந்த 13, 68 ஆட் பண்ணிக்கோங்க, 98,000. இப்போ இதிலிருந்து இதை லெஸ் பண்ணணும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம். இப்போ 10, 16, 25 இதை மொதல் ஆட் பண்ணி இங்கே வெளியே அவுட்டர் காலத்தில் காமிச்சிருங்க, எவ்வளோ வருது, 51,000. இப்போ 98,000லேருந்து 51,000 லெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக 47,000 வரணும். இல்லைனா நீங்கள் பண்ணியிருக்க சம் வந்து தப்பு அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்டாக உங்களுடைய க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் வரணும். ஓகேவா? டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.